உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஐயோ, அந்த வாட்ச்மேன் கிட்ட சமையல் கறி கூட்டிட்டு வந்து ஒரு வேலை சொன்னேன். இங்க வாட்ச்மேனையும் காணோம், வேலை கறியும் காணோம். மா, அந்த அஞ்சலி வந்தா வெயிட் பண்ணா துரத்தி விட்டா. ஜமீன் பங்களால இருக்க வேண்டிய நாம இப்ப ஜமீனுக்கு கெஸ்டா வர்றவங்க தங்குற வீட்டுல தங்கிட்டு இருக்கோம். நம்ம பாவத்தை கூட்டிக்கிட்ட அந்த அஞ்சலி, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவ என்ன துரத்துனது கூட பெருசு இல்ல, ஆனா ஐஸ்வர்யாவோட அண்ணனை அவரையே துரத்திட்டா பாரு. அடுத்து அத்தையும் மாமாவையும் துரத்தி விட்டுருவா. என் அம்மாவை மட்டும் விட்டு வைக்க போறாளா என்ன? அவங்களையும் கூடி சீக்கிரம் விரட்டி விட்டுருவா பாரு. விரட்டிட்டா துரத்திட்டான் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கீங்களே, அவ அம்மாவை எமங்கிட்ட கொடுத்து திருப்பி வாங்கினதுக்கு அவளா இருந்ததுனால உங்க ரெண்டு பேரையும் துரத்துனதோட நிறுத்திக்கிட்டா. இதுவே நாமளா இருந்து பாதிக்கப்பட்டது நமக்கு வேண்டியவங்களா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அவங்க ரெண்டு பேரையும் கொன்னே போட்டிருப்போம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கீங்க, அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. அப்பா, அவ பண்ணது சரின்னு சொல்றீங்களா? இல்ல, உங்க அம்மா பண்ணது தப்புன்னு சொல்றேன். நான் என்ன தப்பு பண்ண? நீ சொன்ன உண்மை பொய்ய விட மோசமானது, நான் அத சொல்றேன். சொந்த பொண்டாட்டி தப்பே பண்ணிருந்தாலும் விட்டு கொடுக்காம பேசுறதுதான் உண்மையான புருஷன். நீங்க என்னடானா என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் நீ தப்பு செய்யாதவங்களை குத்தம் சொல்லும் போது நான் தப்பு பண்ற உன்ன குத்தம் சொல்றதுல தப்பே இல்லையே. உங்க சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு பசிக்குது, ஏதாவது பண்ணுங்க. எனக்கும் தான் பசிக்குது பிரகதி, என்ன பண்றதுன்னு தெரியலையே. எவ்வளவு அற்புதமான குடும்பம், பொண்ணு பசிக்குதுன்னு சொல்றா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ற. கெஸ்ட் ஹவுஸ்ல மளிகை சாமான் இருக்கு, அடுப்பு இருக்கு, கேஸ் இருக்கு. ஒரு நல்ல அம்மாவா இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்? இருமா பிரகதி, ஒரு 10 நிமிஷத்துல உனக்கு அம்மா சமைச்சு கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ற பாரு. எல்லாம் இருந்தும் என்ன பண்றது, எனக்கு சமைக்க தெரியாதே. ஆனா அடுத்தவங்க வீட்டு அடுப்பு மட்டும் நல்லா அணைக்க தெரியும்ல. ஏதாவது என்ன சொல்லிட்டேதான் இருப்பீங்களா? ஐயோ, சண்டே நிறுத்துங்களே, எனக்கு பசிக்குது, ஏதாவது பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இரு. ஏங்க இந்தாங்க, இத குடிங்க. இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருந்தா எங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க. எனக்கு அது நீங்க சம்பாரிச்சு வாங்கி சாப்பிடுங்க, வாய் மட்டும் நீளுது இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்றீங்க? நீங்களே போய் வாங்கிக்கங்க. சரி சரி, இந்தாங்க புடிங்க. உங்களுக்கு ரெண்டே ரெண்டு இட்லி வாங்கிக்கோங்க. எங்க ரெண்டு பேருக்கும் பிரியாணி, கிரில் சிக்கன், ஒரு மட்டன் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை, அது மட்டும் போதும். போதுமா? புருஷன் புருஷன் சொல்ற, புருஷனுக்கு மட்டும் ரெண்டு இட்லி, உங்களுக்கு கடையில இருக்கிறது எல்லாம் வேணும். இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. ஏங்க பேசிட்டு இருக்காதீங்க, போய் வாங்கிட்டு வாங்க, போங்க. தலையெழுத்து அத்தையா, நாம எங்க யார்கிட்டயாவது உண்மையை சொல்லிடுவோமோ பயந்து போய் தான் கால் பண்றாங்க. எடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்க. இப்ப பாரு எப்படி வாங்குறேன்னு பாரு. ஹலோ சுலோச்சனா, நான் அண்ணி பேசுறேன். அண்ணி, சாரி சுலோச்சனா, காலையிலேயே உனக்கு போன் பண்ணி நான் பேசணும்னு நினைச்சேன், ஆனா அவர் பக்கத்திலேயே இருந்ததுனால என்னால பேச முடியல. அப்படியா அண்ணி? சரி, அங்க வசதி எல்லாம் எப்படி இருக்கு? வசதிக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல அண்ணி. எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு சுலோச்சனா, நான் உனக்கு அது உடனே பண்ணி தரேன். மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னுதான் அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. சாரி சுலோச்சனா. ஏன் நீ ஏன் இப்படி பேசுறீங்க? இவ்ளோ பெரிய வார்த்தையில பேசாதீங்க. நான் எப்படி நீ உங்களை காட்டி கொடுப்பேன்? உன் கல்யாண நாள் அதுவுமா நீ இப்படி வீட்டை விட்டு போற மாதிரி ஆயிடுச்சே. அத நினைக்க நினைக்க எனக்கு துக்கம் தொண்டைய அடிக்குது. ஐயோ நீ வருத்தப்படாதீங்க. நீ
நீங்க சீக்கிரமே என்ன வீட்டுக்கு கூப்பிடுவீங்கன்னு தெரியும் உன்னி. ஆமாமா கூப்பிட்டுப்பேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூப்பிடுங்க அண்ணி. எங்களால இங்க இருக்க முடியல அண்ணி. என்னாலையும் உங்களெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது சுலோச்சனா. தெரியும் அண்ணி. சரி நீ எப்பவும் எனக்கு கால் பண்ணாத, நானே உனக்கு கால் பண்ணி பேசுறேன். என்ன வேணும்னாலும் நீ தயங்காம என்கிட்ட கேளு. ஓகே அண்ணி, ஓகே அண்ணி. அண்ணி அவசரமா ஒரு 20,000 ரூபாய் இருந்தா என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க. இப்போதைக்கு கை செலவுக்கு அது போதும் அண்ணி. சரி நான் இப்பவே போட்டு விடுறேன். ஓகே அண்ணி, ஓகே அண்ணி. சரி ஓகே. இப்படி பேசுற இப்படி பேசுற சொல்லிட்டு அசடு வழிஞ்சிட்டு இருக்க. எனக்கு அண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்க பிரகதி. அத கேட்டதும் எனக்கு பிறகு எதுவுமே கேட்க தோணல. பணம் அவ்வளவுதான். இல்ல நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் நாம போய் அந்த பணத்தை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துடலாம். சரி அத காலையில பாத்துக்கலாம். இப்போ சாப்பாடு வாங்க போன அப்பா என்ன ஆனார்னு கேளு. போன் பண்ணு. அஞ்சலி என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம்? இதுக்கு மேல வரதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு ராஜா? அதெல்லாம் வந்துட்டு போயிருச்சு. போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இப்படி உம்மன்ட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னால அப்படி சந்தோஷப்பட முடியல ராஜா. வீட்டுல எத்தனை பேர் இருந்தோம், ஆனா இப்போ வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வருது.